ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் ரேச்சல் ரெனே ரசல் டார்க் டைரிஸ் ட்ராமா குயின் அப்படிங்கிற புக்கோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு இந்த புக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த புக்கோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரி தான், ஓகேவா? ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நிக்கி ஜே மேக்ஸ்வெல் அப்படிங்கிற பொண்ணு. ஸோ அவளுக்குன்னு ஒரு டைரி வச்சுருக்கா, ஓகேவா? அதில் வந்து ப்ரைவேட்டான கான்ஃபிடென்ஷியலான நிறைய விஷயத்த வந்து அவள் எழுதி வச்சுருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், அவளுக்கு இப்போ வந்து இன்னொரு கேர்ளோட கிளாஷ் இருக்குது அப்படின்னா, ஸோ எதனால் கிளாஷ் இருக்குது, ஸோ அவள் என்ன நினைக்கிறா, அந்த மாதிரி நிறைய விஷயத்த எழுதி வச்சுருக்கா. ஸோ இப்படிப்பட்ட டைரி வந்து மெக்கன்சி ஹாலிஸ்டருக்கு கிடைக்குது, அந்த கேர்ளுக்கு கிடைக்குது, ஓகேவா? ஸோ அவளோட டைரியை திருடி என்ன பண்ணுறன்னா அவள் யூஸ் பண்ணிகிட்ருக்கா, ஓகேவா? த திங் இஸ், இந்த கேர்ளுக்கும் இந்த கேர்ளுக்கும் வந்து பகை மாதிரி, சண்டை மாதிரி, ஓகேவா? ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஸோ இந்த கேர்ள் வந்து இந்த பொண்ணை பற்றி அவளோட டைரியில் அவள் நினைக்கிற விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுருந்தா. ஸோ மெக்கன்சி வந்து இந்த பொண்ணு தேடுறதெல்லாம் இவள் பார்க்குறா, பார்த்துட்டு நீ தேடுறியா, நல்லா தேடு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட டைரியிலே எழுதி வச்சுருக்கா, ஓகேவா? கடைசியாக நிறைய பிரச்சனை பண்ணிடுறா இவளோட லைஃப்பில் வந்து மெக்கன்சி ஹாலிஸ்டர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிடுறா. ஏன்னா இப்போ பர்சனல் ஒரு டைரி அப்படின்றது ஒருத்தங்களோட பர்சனல், கரெக்டாக? ஸோ அது இன்னொருத்தங்க கையில் கிடைக்கும் போது என்ன வேணாலும் நடக்கலாம், அவளோட பாய் ஃப்ரெண்ட் பற்றியோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணிடுறாவ. ஸோ பண்ணும்போது கடைசியில் வந்து இவளுக்கு இவளோட டைரி வந்து திரும்பி கிடைக்குது. ஸோ அப்போ அந்த டைரியெல்லாம் படிச்சுட்டு இவளால் உண்டான பிரச்சனையை தன்னோட லைஃப்பில் எப்படிலாம் சால்வ் பண்ணுறா அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரியே. ஸோ ரொம்பவே வந்து ஒரு டைரி பார்க்குற மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறையா பிக்சர்ஸோடு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? நமக்கு ஒரு இமேஜின் பண்ணியிருப்போம், ஒரு புக்கை பார்க்கும்போது ஒரு இமேஜின் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இவங்க இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுக்கறது வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு காமிக் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், ஓகே? ஏன்னா இப்போ டைரியில் இருக்கிற அந்த ஒரு ஃபாண்ட்டே இருந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இதை படிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள், ஓகே? ஸோ டார்க் டைரிஸ் ட்ராமா குயின் அப்படிங்கிறது தான். இது படிச்சுன்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.